அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ சிலரின் பேராசை கொண்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் பல நல்ல உள்ளங்களை நிம்மதியாக தூங்க விடுறதில்ல வாழ விடுறதில்ல இதுக்கெல்லாம் காரணம் விதின்னு சொல்லிட்டு போயிடலாமா இல்லை துரோகிகளின் சதின்னு எதிர்த்து நிற்கலாமா இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ரத்னாவதி அப்படிங்கிற சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் நிறைந்த ஒரு வித்தியாசமான கதை இது நான் எழுதிய ஒரு குறுநாவல் வாங்க இந்த கதையை கேட்கலாம் சந்திரகிரி அரசர் ராஜசிம்மன் எவ்வளவு சொல்லியும் காதலியே போட்டுக்காம அந்த மலைக்காட்டோட வேட்டை அரண்மனைக்கு குதிரையில் பறந்துகிட்டு இருந்தா பிடிவாதத்திற்கும் முன்னடுத்தனத்திற்கும் சொந்தக்காரியான இளவரசி நிரஞ்சனா தேவி அவள் எப்போதுமே அப்படித்தான் தன் தந்தை ஏதாவது சொல்லிட்டா அதுக்கு எதிர்மாராதான் செய்வா அப்படிதான் அன்னைக்கு அந்த வேட்டை அரண்மனைக்கு போய் சேர்ந்தாள் அவள் போகும்போது கிட்டத்தட்ட இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு அங்கே எல்லாம் இல்லாமல் நாலு வீரர்கள் இருந்தாங்க அந்த நாலு வீரர்களும் என்ன தெரியுமா செய்வாங்க இரவு நேரத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க அவங்களுக்கு பேய் பிசாசு பயம் ரொம்பவே ஜாஸ்தி அதோட திருடங்க பயமும் இருந்துச்சு இதனால் உள்ளே ஒளிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு நிரஞ்சனா நிரஞ்சனாதேவி பாதுகாப்பா இல்லை தேவிக்கு அவங்க பாதுகாப்பா அப்படிங்கிறதே அங்கே சந்தேகமாக கேள்விக்குறியாக இருந்துச்சு அப்படிப்பட்ட அரண்மனைக்கு தேவி அன்னைக்கு இரவு போய் சேர்ந்தா இரவு நேரத்தில் அந்த காட்டோட அமைதியை ரசிக்கிறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவளோட தாய் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டனால தாய் அன்புக்கு ஏங்கி அவள் பிடிவாதக்காரியாகவும் முரட்டுத்தனம் மிக்கவளாகவும் வளர்ந்துட்டா அவளுக்கு ஆறுதல் கொடுக்குற ஒரே இடம் இந்த வேட்டை அரண்மனை தான் இங்கே வந்து காட்டோட அமைதியை ரசித்து தன்னோட மனசை தேர்த்திக்குவா அப்படிதான் அன்னைக்கு காட்டோட அமைதியை ரசித்தபடி வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப அவ எதிர்பாராத ஒரு காட்சியை பார்த்தா நல்ல வாட்ட சாட்டமான முதியவர் ஒருத்தர் தலையில பழங்கால பெட்டி ஒன்றை தூக்கிக்கிட்டு மூச்சிறைக்க ஓடி வந்தாரு வந்தவர் அந்த பெட்டியை இறக்கி வச்சுட்டு ஒரு புதர் பக்கமா போய் எதையோ தோண்டுறாரு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியை விரிக்கிறாரு அந்த பெட்டியில இருந்து எதையோ அள்ளி எடுத்து அந்த வெள்ளை துணியில் போட்டு முடிகிறாரு அதுக்கப்புறம் தோண்டி இடத்துல அதை போட்டு புதைக்கிறாரு சிவலிங்க வடிவத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அதன் மேலே வச்சார் அதுக்கப்புறம் தான் கையில் கட்டியிருந்த ஒரு கயிறை எடுத்து பக்கத்தில் இருந்த செடியில் கட்டுறாரு இது எல்லாமே அவர் வச்சிருந்த சின்ன தீப்பந்த வெளிச்சத்தில் அரைகுறையாக அவளுக்கு தெரியுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவ அந்த பெட்டியை அவர் மீண்டும் மூடி தலையில் தூக்கிட்டு ஓடுறதையும் பார்க்குறா அப்படி ஓடுனவர் வேறொரு புதற்பக்கமாக போய் ஒளிஞ்சுக்கிறாரு அதை பார்த்தா அவரை யாரோ துரத்திக்கிட்டு வருவாங்க போல இருக்கு அவ எதிர்பார்த்தது வீண் போகல அவ எதிர்பார்த்த மாதிரியே பயங்கரமான ஒரு மனிதன் குதிரையில வந்தான் அவனும் அந்த ஆளை தேடி வந்திருப்பான் போல கடைசியா அந்த முதியவர் தலையில் பெட்டியை தூக்கிக்கிட்டு ஓடவும் அவன் அவரை துரத்தி போய் பிடிச்சு குதிரையில போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டான் அவ்வளவுதான் இவளால சும்மா இருக்க முடியுமா வேகமாக கிளம்பி குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த மனிதன் போன திசைக்கு குதிரையை விடுறான் குதிரை ஒரு இடத்துல போய் நிற்கிது அங்க தீப்பந்தத்தை பற்ற வைத்து பார்த்தா அந்த முதியவர் பாவம் இறந்து போய் கிடக்கிறாரு அவருடைய தோள்பட்டையில ஏதோ ஒரு வித்தியாசமான தழும்பு இருக்கு இந்த தழும்பை அவள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கொள்ளை கூட்டத்தினரோட தழும்பு போல இருக்கே ஒருவேளை இந்த முதியவர் கொள்ளைக்காரனோ அப்படின்னு யோசித்தபடியே குதிரையில ஏறி திரும்ப வரா திரும்ப வந்தவளுக்கு மனசுக்குள்ள ஒரே குறுகுறுப்பு அப்படி என்னத்தை தான் அவர் புதைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதைத்த இடத்தை தோண்டி அந்த வெள்ளை துணியால் முடியப்பட்ட பொருளை எடுத்துக்கிட்டு மீண்டும் அதே போல மூடி வச்சுட்டு வரான் ஏன்னா அவர் யாருக்கோ அடையாளம் காட்டுறதுக்காக தான் ஒரு கயிறை வேற கட்டி வச்சிருக்காரு இதை தேடிக்கிட்டு எவனோ ஒருத்தன் வருவான் அவனை வச்சு என்ன விஷயன்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அந்த துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட அரண்மனைக்குள்ளே போறான் அந்த அரண்மனையிலேயே இந்த இடத்தை தேடி வர நபருக்காக அவ காத்திருக்க தொடங்குறா அந்த துணி மூட்டைய விரிச்சு பார்த்த அவளுக்கு பேரதிர்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு அதனால அவளோட காத்திருப்புக்கு ஒரு பயன் இருக்கும்னு அவ நினைச்சா அதே நேரத்தில் சந்திரகிரியில ராஜசிம்மன் பயங்கர கோபத்தோட கொதிச்சு போய் இருந்தாரு எல்லாம் நிரஞ்சனாதேவியை நினைச்சதா இப்படி முரட்டுத்தனமாக இருக்கிற பெண்ணை யாருக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க முடியும் எந்த அரசகுமாரனை போய் பார்த்தாலும் ஐயோ இந்த பெண்ணா அப்படின்னு தலை தெரிக்க ஓடுறாங்க இப்படி ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பக்கத்திலேயே அழகோவியமாக வசந்த சேனை நின்றுட்டுருக்கா வசந்த சேனை ஒரு தேவதாசி பெண் ஆனால் அவருக்கு மகள் போன்றவள் அவள் தேவதாசியா சிறு வயசுல குழந்தையாக அந்த கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்ட போது அரசர் பக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டாரு அந்த பெண்ணை கடவுளுக்கு ஒப்படைக்கும் போது அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லா விதமான கலைகளையும் இந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுங்க இவளை ஒரு ராஜகுமாரியாகவே மனசுக்குள்ள பாவிச்சு இங்க அவளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னவர் அப்படித்தான் வசந்தசேனை கோவில்ல ஒரு ராஜகுமாரியா வளர்ந்தா அவளுக்கு எல்லா கலைகளும் கற்றுத்தரப்பட்டுச்சு நாட்டியத்துல அவ கில்லாடி பாடல்கள் இசைப்பதிலும் பாடுவதிலும் அவள் ரொம்பவே பெயர் பெற்றவள் எந்த ஒரு விழா அந்த நாட்டில் நடக்குது அப்படின்னாலும் வசந்த சேனையோட நடனமும் பாட்டும் அங்க பிரசித்தி அப்படிப்பட்ட வசந்த சேனை ராஜசிம்மன் கிட்ட உரிமையா ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு நிச்சயம் நிரஞ்சனா தேவி மாறிடுவா அவளுக்கு நல்லபடியா திருமணமும் நடக்கும் நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நிரஞ்சனா நிரஞ்சனாதேவி அவர் ஒரு நிமிடம் நினைச்சு பார்த்தாரு அவளுக்கோ வசந்த சேனையை சுத்தமா பிடிக்காது அவளை எப்போதெல்லாம் இங்க பார்க்கறாளோ அப்போ தேவி எரிந்து எரிந்து விழுவா கிளம்பி வேட்டை அரண்மனைக்கு போயிடுவா ஏனோ வசந்த சேனை மேல அவளுக்கு அவ்வளவு கோபம் இருந்துச்சு இப்போ நிரஞ்சனா தேவி அந்த வேட்டை அரண்மனையில தான் இருக்கா அவளுக்கு அங்க என்னதான் வேலையோ அப்படின்னு இரண்டு வீரர்களை கூப்பிட்டு போய் நிரஞ்சனா தேவிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இரண்டு வீரர்களும் கிளம்பி வேட்டை அரண்மனைக்கு போறாங்க இப்போ வேட்டை அரண்மனையில ஒரு சம்பவம் நடக்குது அங்கே நிரஞ்சனாதேவி காத்துக்கிட்டு இருந்தா இல்லையா ஒரு ஆளுக்காக அந்த மனிதனும் வந்து சேர்ந்தான் புதைத்து வச்சிருக்கிற பொருளை தேடி வர மனுஷனை வந்த உடனே பிடிச்சி விசாரிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த தேவிக்கு அந்த மனிதன் வந்ததும் வாயடைச்சு போச்சு அவனை பார்த்து அசந்து போய் நின்னான் வந்தவன் வாட்ட சாட்டமாக கதாநாயகன் கணக்காக இருந்தான் அதனால தான் என்னவோ அவனை பார்த்தபடியே அசந்து போய் நின்னுட்டான் அவனோ அந்த இடத்தை தோண்ட முயற்சிக்கிறான் தோண்டியும் பார்க்கறான் அங்கதான் ஒண்ணுமே இல்லையே அதனால சுற்றிலும் பார்த்துட்டு இருக்கான் அந்த நேரத்தில் இரண்டு வீரர்களோட அவ போய் பக்கத்துல நிற்கிறான் ஆனா அவன் அதற்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல ஆனா அவள் அவன் கைய பார்த்ததையும் ஆச்சரியப்படுறான் அவனோட கையிலையும் அந்த முதியவன் கையில இருந்த மாதிரியே ஒரு வித்தியாசமான தழும்பு அதை பார்த்த உடனே அவ தெரிஞ்சுக்கிறான் இவனும் அந்த கொள்ளை கூட்டத்துல ஒருத்தன் தான் அப்படின்னு வீரர்களை கூப்பிட்டு அவனை கைது செய்ய சொல்றான் அவனோ நான் தான் எந்த தவறும் செய்யலையே என்ன எதுக்கு கைது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க நீங்களாம் யார் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எல்லாம் அரசர் முன்னிலையில் வந்து பேசிக்கலாம் கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறா அந்த காட்டுக்குள்ளேருந்து நாட்டுக்கு போகணும் அப்படின்னா குதிரையில் தான் போக முடியும் அங்கே மூன்று குதிரைகள் தான் இருக்குது மற்ற குதிரையில் வீரர்கள் எரிக்குவாங்க இவனை இவன் குதிரையில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறா அப்பதான் அவ சொல்றா எப்போதுமே ஆண்கள் முன்னையும் பெண்கள் பின்னையும் உட்கார்ந்து சவாரி தான் வழக்கம் ஆனா இங்க பாரு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளை என் பின்னாடி உட்கார வச்சுட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்றதை கேட்டதும் அவனுக்கு சுருக்குன்னு இருக்கு அவனும் தெரிஞ்சவன் தெரிஞ்சவன்தான் போல திரும்ப பேச ஆரம்பிக்கிறான் இப்பவும் ஒன்னும் குறைஞ்ச போயிடலையே நான் ஒரு பெண்ணோட பின்னாடி உட்கார்ந்துருக்கிறதா உணரவே இல்லை எனக்கு முன்னாடி ஒரு ஆண் பிள்ளை உட்கார்ந்துருக்கிறதா தான் எனக்கு தோணுது அப்படின்னு அவனும் திரும்ப கொடுக்க அவள் கோபத்தின் உச்சிக்கே போறா குதிரையை வேகமாக செலுத்துறா வேகமாக அந்த குதிரை நாட்டுக்குள்ளே போய் சேருது அன்னைக்கு ஏதோ விசேஷம் போல நாட்டில் எல்லாம் கூடியிருக்காங்க அங்கே வசந்த சேனையோட நாட்டிய விழாவும் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் கூடி அந்த விழாவை கண்டு கழிச்சிட்டு இருக்கிறத தூரத்திலிருந்து நிரஞ்சனாதேவி பார்த்ததும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான் அதுக்கப்புறம் குதிரையை கொண்டு போய் அந்த விழா நடக்கிற மேடை முன்னாடி நிறுத்துறாள் அங்க அவன் பேச ஆரம்பிக்கிறான் அடடா பொண்ணுனா இந்த பெண்ணலவா பெண் இவங்களும் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல அவளுக்கு மேலும் கோபம் வருது அதே நேரத்துல ரத்னாபுரி அப்படிங்கிற இன்னொரு நாட்டுல ஒரு குதிரை வீரன் வேகமா பெட்டியோடு வந்து அவன் கையில இருக்கிற பெட்டி எது தெரியுமா அந்த முதியவன் தலையில சுமந்துட்டு வந்தாரே பழங்காலத்து பெட்டி அந்த பெட்டி தான் அந்த பெட்டியை கொண்டு வந்து அந்த நாட்டு அரசனான நாகேந்திரன் கிட்ட ஒப்படைக்கிறான் போன காரியம் வெற்றி அந்த முதியவனை கொன்று போட்டுட்டேன் இனி நம்ம நாட்டில் திருட்டு பெரிதாக நடக்காது அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டதும் நாகேந்திரன் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறான் கொஞ்ச காலமாகவே அவங்க நாட்டில் குறிப்பாக அவரோட அரண்மனையிலிருந்து பல பொக்கிஷங்கள் திருட்டு போகுது அது அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அதனால தான் இந்த முறை விடக்கூடாதுன்னு காத்திருந்து அந்த முதியவரை பிடிச்சிட்டாங்க அவரை கொன்னும் போட்டுட்டாங்க ஆனால் அந்த பெட்டியை திறந்து பார்த்தவனுக்கு மேலும் அதிர்ச்சி ஏன்னா அந்த பெட்டியில் ஒன்றுமே இல்லை அதில் இருந்ததை தான் அந்த முதியவர் அந்த இடத்துல புதைச்சி வச்சுட்டாரே இது தெரியாத அவன் அந்த பெட்டியை மட்டும் பிடுங்கிட்டு வந்திருக்கிறான் இதை பார்த்த நாகேந்திரனுக்கு கோபம் பயங்கரமாக வருது அந்த வீரனை கண்டபடி திட்டுறான் போய் எப்படியாவது அந்த பொக்கிசத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு ஆட்களை அனுப்புகிறான் அதுக்கப்புறம் நிம்மதி இல்லாமல் அந்த அரண்மனையில் அங்கேயும் இங்கேயும் நடை போட்டுட்ருக்கான் அதே நேரத்தில் சந்திரகிரியில் கோபத்தோடு போன நிரஞ்சனாதேவி ராஜசிம்மனை போய் பார்க்கறா அவரோ அவகிட்ட பேச ஆயிரம் விஷயங்கள் இருக்குதுன்னு வர்றாரு ஆனால் அவளோ தன் கூட வந்த ஆளை கை காட்டுறாள் அவனை அவருக்கு ஆச்சரியம் யார் இவன் அப்படின்னு கேட்க இவன் ஒரு திருட்டு கும்பலில் இருக்கிற ஆள் இது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய திருட்டு வேலைகளை செஞ்சுருப்பாங்க போல இவர்களோட தலைவனோ யாரோ ஒரு வயசான முதியவனை வேற ஒரு வீரர்கள் துரத்திட்டு வந்து கொண்டு போட்டுட்டாங்க அந்த ஆள் புதைச்சு வச்ச ஒரு பொக்கிஷம் இப்ப என் கையில இருக்கு அந்த பொக்கிஷத்துல பல வெளிவராத உண்மைகளும் இருக்கு இது எல்லாம் உங்க முன்னிலையில காட்டணும்னு தான் காத்திருக்கேன் எங்க அந்த சேனை அவளை முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றா இத கேட்டதும் அவருக்கு என்னன்னே புரியல எதுக்காக சேனை இதுல வந்து தலையிடணும் அப்படின்னு கேட்கிறாரு எல்லாம் தான் அவளை வர சொல்லுங்க அப்படிங்கிறா அதே நேரத்துல சேனை தன்னுடைய நடனத்தை முடிச்சிட்டு அங்க வந்து சேர்ந்தா அவள் புன்முருவலோடு இவளை பார்த்து சிரிக்க இவளோ திரும்பி கூட அவளை பார்க்கல ராஜசிம்மனுக்கு அவளோட நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கல வருத்தத்தை தான் கொடுக்குது இது எல்லாமே கூட நின்றுட்டு இருக்கிற அந்த வாலிபனும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான் அந்த துணி மூட்டையை விரிச்சு காற்றா அதுல பழங்காலத்து ராணிகள் அணியக்கூடிய ஆபரணங்கள் இருந்துச்சு அதை பார்த்துட்டு இதில் என்ன ஆச்சரியப்படுற விஷயம் இருக்குது அப்படின்னு ராஜசிம்மன் கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் வசந்த சேனைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னும் கேட்குறாரு அப்போ தான் அவ இடையில் செருகி வச்சிருந்த ஒரு ஓவிய சுருளை எடுத்துக்காட்டுறான் அந்த ஓவியத்தில் ஒரு பெண் இந்த நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு ராணி மாதிரி நிற்கிறாள் அந்த பெண் யார் தெரியுமா அப்படியே அச்சு அசலா வசந்த சேனை தான் வசந்த சேனை தான் இத்தனை நகைகளையும் போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கிற ஓவியம் அந்த ஓவிய சுருளில் இருந்துச்சு இந்த ஓவிய சுருளும் இந்த துணி மூட்டைக்குள்ளே தான் இருந்துச்சு அந்த பொக்கிஷங்களெல்லாம் திருடிட்டு வந்தாரே ஒரு முதியவர் அவர் பெட்டியிலிருந்து அள்ளி வைத்தபோது இந்த ஓவிய சுருளும் இது கூடவே சேர்ந்து அள்ளி வச்சுருக்கிறாரு அதுக்கப்புறமா புதைச்சிட்டு போயிட்டாரு நான் எடுத்து பார்த்து ஆச்சரியப்பட்டு இங்கே கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவள் எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறாள் அதை பார்த்து அந்த வாலிபனுக்கு கூட ஆச்சரியந்தான் அந்த ஓவிய சுருள் அங்கே இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வசந்த சேனைக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஒரு நாளும் தான் அந்த நகைகளை போட்டுக்கிட்டதில்லை அப்படிங்கிறது அவளுக்கு நிச்சயமா தெரியும் அரசர் அதை பார்த்துட்டு ஓவியத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் யோசனை பண்றாரு வசந்த சேனை மேல இதுல எந்த ஒரு தவறும் இல்லை அவளை பற்றிய கதைதான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு பூடகமா எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்ப தேவி அவரை ஆச்சரியமா பாக்குறா என்னது சேனைக்கு ஒரு கதையா அவள் சிறு பிள்ளையா இருக்கும் போதே கோவிலுக்கு தத்து கொடுக்கப்பட்டவள் இல்லையா அப்படின்னு சொல்ல அரசர் அவளை அப்படி தத்து கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ சேனை யாரு அப்படின்னு பயங்கர குறுகுறுப்போட போட கேக்குறா ஏன்னா அவளை தன்னோட சகோதரின்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயம் அவளுக்குள்ள இருந்துச்சு அப்பதான் சேனையோட முழு கதையையும் சொல்ல தொடங்குறாரு இது இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தைய கதை நம்ம பக்கத்துல ரத்னாபுரி அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குல்ல அந்த நாட்டை கஜேந்திரன் அப்படிங்கிற வீரமிக்க ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவருக்கு ஒரே ஒரு பெண் இருந்தா ரத்னாவதி அப்படின்னு அவளுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு அவளோட கணவன் இறந்து போக அவர் ரொம்பவே மனமுடைந்து போயிட்டாரு அப்பதான் அந்த நாட்டுல அமைச்சரின் மகனா இருந்த நாகேந்திரன் நான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சு தன்னோட நாட்டு பொறுப்பையும் நாகேந்திரன் கிட்ட ஒப்படைச்சாரு கஜேந்திரன் அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் அவளோட வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு மக்கள்கிட்ட அதிக அளவு வரி வசூல் பண்ணனாம் பெண்கள் கிட்ட தவறான முறையில் நடந்துக்கிட்டான் இதெல்லாம் பார்த்த அரசர் அவனை கண்டிச்சு பார்த்தாரு தன்னோட மகளின் வாழ்க்கை வீணா போயிருமே அப்படின்னு அதிக அளவில் அவனை கண்டிக்க முடியாமல் தவிச்சார் அப்போதான் ரத்னாவதி ஒரு முடிவெடுத்தா இனி அரச பொறுப்பை நீங்கள் பார்க்கக்கூடாது இனி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நாகேந்திரனுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்துச்சு அதனால ஒரு நாள் அவன் ஒரு காரியத்தை செஞ்சான் ரத்னாவதியை யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அரண்மனையோட உப்பரிகைக்கு கூட்டிட்டு போய் தான் திருந்திட்டதாகவும் எல்லா காரியத்திலையும் இனி உன் முடிவை கேட்டுதான் தான் செய்வனும் நயமாக பேசினான் அதை கேட்டு நம்பி அவன் சந்தோஷமா இருந்த நேரத்துல எதிர்பார்க்காம அரண்மனையோட மேல் இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான் ரத்னாவதி இறந்து போயிட்டா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்ட அரசர் இனி இந்த குழந்தையையும் கொண்டுருவான் அப்படின்னு அந்த பெண் குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்தார் அவன் ஆட்களை வைத்து அவரை பயங்கரமாக தாக்கினான் அவர் அங்கிருந்து தப்பி எப்படியோ வந்து என் கிட்டே சேர்ந்தார் உயிர் போகிற நிலையில் ஒரு பெண் குழந்தையை என் கையில் ஒப்படைச்சிட்டு அவர் இறந்தும் போயிட்டார் யாருக்கும் தெரியாமல் அவர் அடக்கம் பண்ணிட்டேன் அவர் சாகருக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார் இந்த பெண் குழந்தைய ராணி மாதிரி வளர்க்க வேணாம் ஒரு கோவிலில் தேவதாசியாக கொடுத்துருங்க அவள் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாத ஒரு சாதாரண பெண்ணாகவே வளரட்டும் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படி கேட்டுக்கிட்டனால தான் வசந்த சேனையை கோவிலில் தேவதாசியாக ஒப்படைச்சேன் அதுதான் வசந்த சேனையோட கதை இவ ஒரு நாட்டுக்கு இளவரசியா இருக்க வேண்டியவ அப்படின்னு அவர் கதைய சொல்லி முடிக்க நிரஞ்சனா தேவி கண்களிலோ கண்ணீர் வசந்த சேனைய எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்போம் அவளோட கதை இவ்வளவு கொடூரமானதா அப்படின்னு அவளை ஆறுதலோடு பார்க்குறாள் அதுக்கப்புறம் தேவிக்கு பயங்கர கோபமும் வருது நீங்கள் அதற்கப்பறம் அந்த நாட்டு மேலே படையெடுத்து போக வேண்டாமா இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறவன் எப்படி ஒரு நாட்டை நல்லா ஆட்சி பண்ணுவான் அப்படின்னு தன்னோட தந்தையை பார்த்து கேட்க அவரோ இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக வாய்ப்பேச்சுக்கு வேணால் சொல்லிடலாம் அந்த நாகேந்திரன் இப்போ சாதாரண ஆள் கிடையாது நிறைய ராஜ்யங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மிகப்பெரிய ராஜாவாக இருக்கான் அவனை எதிர்த்து போனால் நம்ம நாடும் அவன் கட்டுப்பாட்டில் போயிரும் கடைசியாக நம்ம நாட்டு மக்களும் கஷ்டப்படுவாங்க இதனால தான் அமைதியாக இருந்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அவன் மேலே படையெடுத்து போனால் அவன் காரணத்தை கண்டுபிடிச்சி வசந்த சேனையை வந்து தூக்கிட்டு போகவும் நேரம் எவ்வளவாக போகுது அதனால தான் நான் அதை வெளியில கட்டிக்காம மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் தேவியால் அதை ஏற்றுக்கவே முடியல இதே நேரத்தில் அவ பக்கத்துல இருக்கிற வாலிபனும் பேச ஆரம்பிக்கிறான் அந்த ரத்னாவதி கதைய உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் நாங்கள் அத்தனை பேரும் திரட ஆரம்பிச்சதுக்கு காரணமே ரத்னாவதியோட மரணம் தான் அப்படின்னு அவன் பக்க கதைய சொல்ல தேவி விரிந்த கண்களோடு ஆச்சரியத்தோடு அவனை பார்க்குறான் அவன் தன்னோட தரப்பு கதையை சொல்ல தொடங்குறான் நாங்க எல்லோருமே ரத்னாபுரியை சேர்ந்தவங்க தான் நாங்க நல்லபடியா வாழ்க்கை நடத்திட்டு இருந்த சமயத்தில் தான் ரத்னாபதி இப்படி மரணம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த கொடூர நாகேந்திரனின் ஆட்சியால் நாங்க எல்லாமே வறுமைக்கு ஆளானோம் எக்கச்சக்க வரி கட்ட சொன்னான் அதெல்லாம் எங்களால் முடியல எதிர்த்து போராடுனா அவங்கள அடக்கி ஒடுக்கி சிறைச்சாலையில் அடித்தான் இதையெல்லாம் எதிர்த்து அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டணும் அப்படின்னு நாங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு குழுவானோம் அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு தான் கையில் இந்த மாதிரி தழும்பு போடப்பட்டிருக்கும் நாங்கள்லாம் என்ன தெரியுமா செஞ்சோம் அவனை மன உளைச்சலை காளாக்கி அவனை எப்படியாவது எங்கள் வழிக்கு கொண்டு வந்துடணும்னு நினச்சோம் அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவனோட அரண்மனையில் ஏதோ ஒரு திருட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அவன் துரத்துக்கிட்டே தான் இருப்பான் இப்படி நடந்துக்கிட்டு இருந்ததில் நிறைய என்னுடைய நண்பர்கள் உயிரிழந்திருக்காங்க அதில் எங்கள் கூட்டத்தோட தலைவர் என்னோடய தாத்தா அவரும் நாள் உயிரிழந்துட்டார் ஆனால் அதை நாங்கள் கவலைப்படலை அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தரணும் தான் இத்தனை போராட்டத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றத கேட்டு தேவி திருடுறதுக்கு இப்படி ஒரு சாக்கா திருடிய பொருட்களை எல்லாம் என்னதான் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்க அவன் சிரித்தபடி பதில்துறான் நீங்க இப்படிதான் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் திருடிய அத்தனை பொருட்களையும் விற்று பணமாக்கி அதை மக்களுக்கே செலவு பண்ணணும் அதனால மக்கள் எங்களுக்கு நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட அளவுக்கதிகமாக வரி வாங்கி தானே அவன் அரண்மனையில் அவ்வளவு பணத்தையும் சேர்த்து வச்சுருக்கான் அதனால் அதை திருடி நாங்கள் மக்களுக்கே கொடுத்தோம் இதனால் அந்த நாகேந்திரன் அளவுக்கதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானா நிம்மதி இல்லாமல் போனான் அவன் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் இதுதான் சரியான தண்டனைன்னு நாங்கள் எங்களோடய திருட்டு வேலைகளை தொடர்ந்து செஞ்சு அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவன் சொல்லி நிறுத்த அதை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜசிம்மன் நீ செஞ்சதும் ஒரு வகையில் சரிதான் ஆனா சேனைக்கு இப்ப என்ன பதில் சொல்றது அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து வசந்த சேனையை பாக்குறாங்க அவளோ கோபத்தோடு ஒரு வார்த்தைய சொல்றான் அந்த நாகேந்திரனுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்றத கேட்ட நிரஞ்சனா தேவி சவாஸ் இன்னைக்குதான் நீ சரியான பேச்சு பேசியிருக்க அப்படிங்கிறா உடனே நிரஞ்சனாதேவி வசந்த சேனை அந்த வாலிபன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அதுக்கு ராஜசிம்மன் எல்லா உதவிகளையும் செய்கிறேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேங்கிறாரு அந்த திட்டத்தை அமல்படுத்தவும் செய்கிறாங்க எல்லோரும் ரத்தனபுரிக்கு போகிறாங்க கொஞ்ச காலம் வெளியிலேயே தங்கி வேவு பார்க்குறாங்க அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு ஐந்தாறு ஆட்களை கைக்குள்ளே போட்டுக்கிறாங்க பணத்தை கொடுத்தா யாரும் எந்த வேலையும் செய்ய அந்த அரண்மனையில் தயாராக இருந்தாங்க யாருக்கும் மனிதநேயங்கிறதே கிடையாது அதனால் பணத்தை கொடுத்த அவங்களெல்லாம் எளிதாக விளக்கு வாங்கிட்டா நிரஞ்சனாதேவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் என்ன தெரியுமா சேனைக்கு அந்த நகைகள் அத்தனையும் போட்டுவிட்டு அரண்மனைக்குள்ள அனுப்புறாங்க நாகேந்திரன் மட்டும் தனியா இருக்கிற இடத்துல வசந்தசேனை அத்தனை நகைகளோட பார்க்க ரத்னாவதி மாதிரியே தலையலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு போய் நிற்க அவன் அப்படியே ஆடி போறான் அவள் அவன் கூட பேசிக்கிட்டே உப்பருகைக்கு கூட்டிட்டு போறான் அங்க ரத்னாவதியை எங்கிருந்து அவன் தள்ளி விட்டானோ அந்த இடத்துக்கு பக்கமா போய் நிற்கிறா அவனும் அந்த இடத்துக்கு வரான் அவனால எதையுமே நம்ப முடியல தன் கண் முன்னாடி ரத்னாவதியை தான் வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி அசந்து போறான் இப்படி உப்புருகியில அவன் நடந்துகிட்டு இருக்கிறத அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க ஆனால் வசந்தசேனை அவங்க கண்ணுக்கு தெரியாம மறைவான இடத்துல நிற்கிறா அவன் தன்னந்தனியா உப்பருகியில நின்று பேசுகிறத பார்த்து நாகேந்திரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே ரத்னாவதியை பார்த்து அவன் நீ எப்படி திரும்பி வந்தனு கேட்குறான் ஆனா அங்கே ரத்னாவதி வேஷத்தில் இருக்கிறது சேனைங்கிறது அவனால் கண்டுபிடிக்கவே முடியல அப்போ அவள் உன்னை பழி வாங்குறதுக்காக தான் திரும்ப வந்திருக்கேன் நான் இன்னும் சாகவே இல்லை அப்படின்னு சொல்ல கேட்டு அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறான் அவன் யோசிச்சு முடிச்சு போது அங்கே ரத்னாவதி கண்ணு முன்னாடியே இல்லை இதை பார்த்துட்டு ஒருவேளை இதெல்லாம் நம்ம பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு அவனோட படுக்கை இறக்கி போகிறான் அங்கே ரத்னாவதி வரா அவள் எப்போதும் போல் வந்து அவன் அருகில் படுக்கையில் அமர அவன் பயந்து போய் எழுந்திரிக்கிறான் தலை தெறிக்க ஓடுறான் அவன் ஓடி வரதை பார்த்த அந்த நாட்டு மக்கள் அவனுக்கு நிச்சயமாக பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி அவனை கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து அவனால் சகிக்க முடியல அவனோட வீரர்களை கூப்பிடுறான் அவங்களோ பணத்திற்கு விளை போனவர்கள் அவர்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரியே பேசுகிறாங்க ரத்னாவதி திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்ல அவன் பயந்து போகிறான் அவன் போகிற இடத்துலலாம் ரத்னாவதி வர உண்மையாலுமே அவனுடைய மனநிலையில் மிக பெரிய மாறுதல் வருது அவனை கொண்டு போட்டிருந்தா கூட ஒரே அடியா செத்து போயிருப்பான் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவள் ரத்னாவதி தான் அப்படின்னு அவனை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சியும் தான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிருமோங்கிற பயமும் சேர்ந்து அவனோட மனநிலையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு ரத்னாவதி அவ கண்ணு முன்னாடி இல்லைனா கூட இருக்கிற மாதிரியான தோற்றம் ஏற்பட்டுச்சு கடைசியா மக்கள் நினைச்ச மாதிரி அவன் பைத்தியக்கரனாகவே ஆயிட்டான் அவனை அரண்மனையோட ஒரு மூளையில வச்சு பராமரிக்கவும் ஆரம்பிச்சாங்க அந்த அரண்மனைக்கு திரும்ப ரத்னாவதியே அதாவது ரத்னாவதி உருவத்தில் இருக்கும் வசந்த சேனையே ராணியா பொறுப்பேற்றுக்கிட்டா அவளோட ஆட்சி பொறுப்புக்கு பக்க பலமா இருக்க அந்த வாலிபன் இருந்த ஆட்கள் சிலரை நியமிச்சாங்க ராஜசிம்மன் அடுத்தது இங்க நிரஞ்சனா தேவி கிட்ட வராரு உனக்கு திருமணம் பண்ணலாமா இப்போதாவது அப்படின்னு சொல்லி சிரித்தபடி கேட்குறாரு அவளோ நான் இந்த வாலிபனை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவனை கை காட்ட அவன் பயந்த மாதிரி நடிக்கிறான் கடைசியா இருவருக்கும் திருமணம் பண்ணி அவங்க சந்திரகிரி நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணுறாங்க எல்லாமே சுபமாக முடிஞ்சிருது இந்த கதையில நாகேந்திரன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் தன்னுடைய பேராசைக்காக தன்னுடைய உயர்வுக்காக சுற்றி இருக்கும் மற்றவர்களை துன்பப்படுத்துறது ரொம்ப தப்பு இல்லை அதுக்கான தண்டனை அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு அவன் என்னதான் அரசனாக இருந்தால் கூட அதை அனுபவிக்க முடியாமல் போயிருச்சு எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த திருடர்கள் கூட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மன உளைச்சல்லையே தான் இருந்தான் அதுக்கப்புறம் கடைசியாக அவனோட மனசில் இருந்த குற்ற உணர்ச்சியும் செய்து தவறும் சேர்ந்து அவனை பைத்தியக்காரனாகவே ஆக்கிருச்சு அதனால் நம்ம ஒரு வேலையை செய்யும் அல்லது செயலை செய்யும் நம்முடைய முன்னேற்றத்தை மட்டும் பார்க்கக்கூடாது அடுத்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வேலையை செய்யலாம் மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி